தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஒருவரிடமிருந்து நூதனமான முறையில் 84 லட்சத்தை ஆட்டையை போட்ட டெல்லியைச் சேர்ந்த மோசடி கும்பலை தேனி மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் தட்டி தூக்கி வந்திருக்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தேனி கெங்குவார்பட்டியைச் சேர்ந்த 74 வயதான பானுமதி சென்னை IIT மற்றும் அமெரிக்காவில் உள்ள நார்த் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை ஆராய்ச்சியாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். மும்பை காவல் நிலையத்திலிருந்து பேசுவதாக கூறியவர் பானுமதியின் ஆதார் எண் மூலம் சிம் கார்டு வாங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த சிம்முடன் இணைக்கப்பட்ட வாட்ஸ்அப் மூலம் ஆபாச படங்கள் பலருக்கும் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அதே எண்ணுடன் இணைக்கப்பட்ட மும்பை கனரா வங்கி கணக்கில் கோடிக்கணக்கான ஹவாலா பணம் பரிவர்த்தனையும் நடைபெற்றிருப்பதாகவும் இந்த வழக்கு தொடர்பாக ஒருவரை கைது செய்திருப்பதாகவும் அவர் அளித்துள்ள வாக்குமூலத்தின் அடிப்படையில் இதில் உங்களுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் ஆகவே உங்களை டிஜிட்டல் முறையில் இப்போதே கைது செய்திருக்கிறோம் என்று திகிலூட்டியிருக்கிறார். மேலும் அவரை தனி அறையில் இருக்க வைத்து வெளிநபர் யாரையும் தொடர்பு கொள்ளக்கூடாது என்று மிரட்டி அவருடைய வங்கி கணக்கில் இருந்து 84,50,000 ரூபாய் பணத்தை அவர்கள் கொடுத்த வங்கி கணக்குக்கு அனுப்ப சொல்லி ஏமாற்றியிருக்கின்றனர். இது தொடர்பாக தேனி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் பானுமதி அளித்த புகாரின் பேரில் தேனி SP உத்தரவின் பேரில் தேனி சைபர் கிரைம் சார்பு ஆய்வாளர் தாமரைக்கண்ணன் தலைமையிலான போலீசார் டெல்லி வரை சென்று மோசடியில் ஈடுபட்ட டெல்லியைச் சேர்ந்த 36 வயதான அபிஜித் சிங் என்பவரை கைது செய்திருக்கிறார்கள். அவனிடமிருந்து ரூபாய் 44,000 ரொக்கம், 5 செல்போன்கள், 1 லேப்டாப், 103 கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகள், 28 காசோலை புத்தகங்கள் ஆகியவற்றையும் கைப்பற்றியிருக்கின்றனர். இவனோடு தொடர்புடைய நபர்கள் குறித்தும் விசாரித்து வருகின்றனர். தமிழகத்திலிருந்து தலைநகர் டெல்லி வரை விரட்டிப் பிடித்து சைபர் கிரைம் குற்றவாளியை கைது செய்திருக்கும் தேனி போலீசாரின் நடவடிக்கை பாராட்டை பெற்றிருக்கிறது.